நாம் தமிழர் கட்சியோட தலைவரான சீமானுக்கும் விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நடிகைக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சமீப காலங்களில் அந்த பிரச்சனை உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போது அந்த விஜயலட்சுமிங்கிற நடிகை பிபி மாத்திரைகளை எக்ஸஸாக எடுத்துக்கிட்டதுனால ஒரு சூசைட் அட்டம்ப்ட் பண்ணி இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் வந்திருக்கு. இது தொடர்பாக பிரச்சனைகள் உள்நோக்கி பார்க்கும்போது சீமானுக்கு ஆதரவாக ஒரு சில ஜாதி சங்கங்கள் உள்ளே வர்றதை நம்மளால் கவனிக்க முடியுது. அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழினம் குறித்திய தமிழ் தேசிய அரசிகளை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறவர் நம்ம சீமான். ஆனால் இப்போது இருக்கிற நிலமையில் அவரை சுற்றி பேச்சு எல்லாமே ஜாதி ரிலேட்டடாகவே இருக்குதே அப்படின்னு ஒரு விமர்சனம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன குறித்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கவும். சீமானையும் சீமானின் தாயாரையும் மிக மிக தரைக்குறைவாக விமர்சித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் விஜயலட்சுமி, அதுவும் ஃபேஸ்புக் லைவில். இந்த வீடியோவுக்கு பதில் சொல்ல சீமான் வெளியே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் சீமான் வராமல் ஹரிநாடார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்தார். யார் இந்த ஹரிநாடார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹரிநாடார் பனங்காட்டு படை அப்படின்னு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைப்போட ஒரு முக்கிய பதவிகளில் இருக்கிறதும் ஒரு தனியான ஒரு கட்சி, நாடார் சம்பந்தமான ஒரு கட்சியை நிறுவி நடத்திட்டு இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. எல்லாத்துக்கும் எழுகிற சந்தேகம் என்னன்னா விஜயலட்சுமி திட்டுனது சீமான, சரி சீமானோட தாயாரையும் சேர்த்து. இதுக்கு ஹரிநாடார் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பொதுமக்களோட கேள்வியாக இருக்குது. அவங்க மேலும் விமர்சிக்கிற வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானும் நாடார், ஹரியும் நாடார், ரெண்டு பேரும் ஒரே சமுதாயம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சீமானுக்கு ஆதரவாக ஹரிநாடார் வந்திருக்காரு. இதுவே சீமான் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தா ஹரிநாடார் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வந்திருக்கவே மாட்டார் அப்படின்னு பலதரப்புப்பட்ட மக்கள் விமர்சிக்கிறாங்க. இதோடு இல்லாமல் இப்போ அடுத்ததாக ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க நடிகை விஜயலட்சுமி. அந்த வீடியோவில் தான் சூசைட் செஞ்சுக்க போவதாகவும் அந்த சூசைடுக்கு முக்கிய காரணம் ஹரிநாடார் மற்றும் சீமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அத்தோடி மட்டும் இல்லாமல் நீ நாடார் ஜாதினா நான் எந்த ஜாதி தெரியுமா, நீ உன் தலைவன் சொல்லிகிட்டு இருக்கல உங்கள் வேலு பிரபாகரன், அந்த வேலு பிரபாகரன் பிள்ளைமார் ஜாதியை சேர்ந்தவர், நானும் பிள்ளைமார் ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு வெளிப்படையாக தன்னோட ஜாதியை வெளியிட்டார் இந்த நடிகை விஜயலட்சுமி. இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீமான சுற்றியே நடந்தாலும் இதை பற்றி சீமான் ஒரு வெளிப்படையான அறிக்கையை இது வரைக்கும் வெளியிடலை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு குரூப் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது தாங்கள் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஹரிநாடார் போன்றோர் சைபர் புல்லிங் செய்வதாக குற்றச்சாட்டு பிறப்பிக்கும் வகையில் ஒரு சில ஃபேஸ்புக் போஸ்ட்டுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி கிளாஷில் போய் நிற்குமோ அப்படின்னு பொதுமக்கள் அஞ்சுவதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் ஜாதிகளை வெளியெடுத்து பேசுவது நல்லதொரு முடிவாக யாருமே கருதாத பட்சத்தில் இது போன்ற செயல்களை யாரும் ஆதரிக்கவும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட பார்வையாக இருக்குது. இந்த இன்சிடெண்ட் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்துக்குள்ளே ஜாதிகள் வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா? ஹரிநாடார் சீமானுக்கு ஆதரவாக வந்ததுக்கு ஜாதி தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இப்போ அந்த விஜயலட்சுமி பண்ணிட்டு இருக்கிறது சரியான மூவ் தானா, இல்லைனா அவங்க நீதிமன்றம் போகிறது தான் கரெக்டா, இப்படி ஃபேஸ்புக்கில் இருந்து ஒருத்தரை பழித்து பேசுகிறது சரியா அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.